ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹியூமன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்திருந்துருப்பீங்க. பட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீட்டில் யாரும் இல்லை. ஸோ லஞ்சு செய்யலை. சார், லஞ்சு செய்யாதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, வெளியில் ஆர்டர் போடலாம், ஆர்டர் போட்டு சாப்பிட்லாம்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அப்படின்னா, புரோட்டாசி மாதம் மேக்ஸிமம் எப்படி நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிசியில் இருந்து நம்ம நான்வெஜ் சிக்கன் பிரியாணி வந்து நம்ம ஆர்டர் போட்டு நம்ம சாப்பிட்டோம். அதோட வீடியோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து நார்மலாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, வீட்டில் யாரும் இல்லாதனால இந்த லஞ்சு விஷயம் வந்து நம்ம பார்த்து நம்ம கரெக்டாக நம்ம பண்ணணும். ஸோ பண்ணாதான் வந்து நமக்கு வந்து சாப்பிடும்போது தான் நமக்கு சாப்பாடு தான் மெயின் முக்கியமே. ஸோ இங்கே எல்லாருக்கும் தெரியும் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணலாம், நம்ம இன்னைக்கு உட்காந்து சுகியிலையும் சொமேட்டிலையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் என்ன எது நல்லா இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக பார்த்தா அப்படின்னா, நம்ம வெஜிடேரியன்னா நம்ம ஒன்று சங்கீதா போவோம், அங்கே சங்கீதா தெய்வமா அப்படி இல்லை அப்படின்னா அடையாளம் யூடியூப் போவோம். இந்த மாதிரி நிறைய நிறைய வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் நம்ம போவோம். சரி, நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி தான் நம்ம ஐடிசியில் வந்து நம்ம ஆர்டர் போட்டோமே. சரி, ஆர்டர் போட்டதுனால வந்து நான்வெஜ் சாப்பிட்டோம். மேபி வெஜ் இருக்கா செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா வெஜ் இருந்தது. பட் அதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த பிரியாணியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து நீங்கள் எப்படி தமிழில் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் அதை நான் வந்து கிளியராக அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிரியாணி ஆக்சுவலாக ஆர்டர் போட்டோம். எப்பவுமே நீங்கள் வந்து நம்ம வந்து பூந்தமல்லியில் இருக்கிறனால ஃப்ரம் கிண்டி டு பூந்தமல்லி வந்து எப்படி வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் எடுத்துக்கிறாங்க, வரதுக்கு ஒன் ஹவர் டைம் எடுக்கிறாங்க. அந்த ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிஃபோர் லஞ்ச் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைம் கரெக்டாக 1:00 ஆகுது. இப்போவே நம்ம வந்து நான் வந்து 11:45 பக்கம் வந்து நான் ஆர்டர் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஆர்டர் வந்துடுச்சு. வந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, ஸ்விக்கி நான் போய் வாங்கின வீடியோ நான் இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக கண்ட்ரி பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக யாராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இனிமேல் 1 by 1 நம்மளுக்கு அடுத்தடுத்த லாகில் வரும். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுற வீடியோ எல்லாமே வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போனாங்களா, வாங்க. ஓகே ஓகே, ஓகே, தேங்க்ஸ். நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிசி டே கம்முனிடைய பாருங்களேன் என்ன அட்டுலியம் பண்ணுறான், ஏதோ வாங்கிட்டு வந்துட்டேனா நான், ஏதோ ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டனால நம்மளை வந்து ரொம்ப ராவடி பண்ணிருக்காங்க, எங்கள் வச்சுட்டு சாப்பிட முடியல. ஸோ ஐடிசியோட பிரியாணி, இந்த பிரியாணியில் வந்து என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, முன்பை ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு ஆஃபர் எப்படி என்ன ஏதுன்றது யூசேஜோடது ஆர்டரோடது. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பேர் போட்டு இது வெல்கம் கிட் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்று கொடுப்பாங்க, ஆர்டருக்காக கொடுப்பாங்க. அப்புறம் பில் கொடுத்துருவாங்க, ரீசெண்டாக பில் பண்ணிடுவாங்க. இந்த பில் பாருங்கள், A4 ஷீட், இதெல்லாம் பில் A4 ஷீட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், எங்கே ஃப்ரம் டு. ஸோ இது வந்து டோட்டல் பார்த்திங்கன்னா, இந்த பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 595. ஸோ டோட்டலாக ஜிஎஸ்டியோட இவங்க ஜிஎஸ்டி, ஆமாம், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிலாம் போட்டு நம்ம எதில் பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்விக்கி அப்படின்ற பேமெண்ட் போட்டுட்டு ஐடிசியில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 95 ஓவராலாக பார்த்திங்கன்னா 595 வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது முடிஞ்சது, இது நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நமக்கு பசி. ஸோ இதெல்லாம் இது தூக்கி போட்டுருவோம். பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 3 பேக்கிங் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேக்கிங்கில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரியாணியோட டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்கிங் ஒன்று, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஏதோ லீக் ஆகிருக்கு, ஆமாம் லீக் ஆகிருக்கு. ரெண்டாவது இது குலோப் ஜாம் நினைக்கிறேன், இது வந்து குலோப் ஜாம் தான் நினைக்கிறேன், பார்த்துருவோம். எஸ், குலோப் ஜாம் பரவாயில்ல, நல்ல குலோப் ஜாம், நல்லா பெருசாக தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, அப்படியே தெரியுதுங்களா, குலோப் ஜாம்.
இது வந்து குலோப் ஜாம் பெருசாக ஒன்றே ஒன்று. பட் ஆனால் எப்படின்னா இந்த மாதிரியோட ஹோட்டலில் வந்து நம்ம பெருசாக குலோப் ஜாம் வச்சு நம்ம சாப்பிட்றத விட நம்ம நார்மல் நார்மல் கடையில் போய் சாப்பிட்டாலே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஹையில் வந்து 5-star 7-star ஹோட்டலில் இருக்கிற ஓட குலோப் ஜான் வந்து மேபி நமக்கு இல்லை, எனக்கு பிடிக்காது. மேபி நீங்கள் எப்படின்னு தெரில, உங்களுக்கு மேபி உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அந்த இது ரைத்தா. என்ன இல்லை இவ்வளோ டைட்டாக இருக்கு. இது ரைத்தா. வா இங்கே பாரு, செம்மையாக இருக்குது ரைத்தா ஸ்மெல்லு, சூப்பராக இருக்கு. சரி ரைத்தா, ரைத்தாவும் ஓரம் வச்சுருவோம். ஆனால் நமக்கு எப்பயுமே எப்படின்னா நம்ம இந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து இந்த ரைத்தா நான் எடுத்துக்க மாட்டேன் என்னோடய பர்சனல். ஆனால் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரியாணி லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரீசெண்டாக இல்லை, எல்லா டைப் ஆஃப் பிரியாணி லவ்வருமே அந்த பிரியாணியோட எசன்ஸோட மசாலா வந்து அதை அப்படியே சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து ரைத்தா யூஸ் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்ன, இந்த டேஸ்ட்டு மாறும். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ஒரிஜினலாக தெரியணும் அப்படின்னா எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிறோம், இது நம்ம பிரிக்க போகிறோம். இது நம்ம ஆக்சுவலாக இதோட எனக்கு ஆக்சுவலாக இந்த ஐடிசிலே வந்து ரொம்ப பிடிச்சது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட பிரியாணியோட கலர். இந்த கலர் வந்து நம்ம நார்மல் பிரியாணி மாதிரியே இருக்காது, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன் அப்படியே இந்த வந்து பிரியாணி கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி டோட்டல் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பிரியாணி வந்து இது வந்து நம்ம என்ன பிரியாணி சொல்ல முடியாது. நீங்கள் ப்ரான் பிரியாணி இது முன்னாடி நம்ம இதே மாதிரி தான் ப்ரான் பிரியாணி போட்டோம். அந்த ப்ரான் பிரியாணிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சேம் கலர் தான் இருந்தது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் கலர் தான். இவங்க என்ன இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு சாப்பிடுவோம். இதுதான் பிரியாணியோட கலர். வா இந்த பிரியாணி போட்ட உடனே ஒரு ஸ்மெல் இருக்குது பாருங்கள், அது பிரியாணிக்கு வேறு லெவல் ஸ்மெல். ஆக்சுவலி வந்து இதுக்கு நீங்கள் என்ன பிரியாணி உங்களுக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன்ல. இந்த பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மிளகா பச்சி போடுறோம்னு தெரியுங்களா, மிளகா பச்சியோட பிரியாணி. இந்த இடத்த பிரியாணி கலர் சம பிரியாணியா, நல்லாயிருக்கா, வாசனை அருமையாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நம்ம ஸ்விக்கிலையோ இல்லை ஜொமேட்டோலையோ இந்த ஐடிசியோட பிரியாணி இருக்கும், மறக்காமல் இதை ஆர்டர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு தனி சுகம், தனி டேஸ்ட். எசன்ஸ் சூப்பராக இருக்கு, இந்த ஸ்பைஸி அப்படியே இருக்குது, நல்லாயிருக்குண்ணா. காரம் நல்லா காரம் இறங்கியிருக்கு. இந்த டைம் மசாலா அள்ளி போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. அதை பாருங்கள் மசாலா, பாருங்கள் மசாலா தெரியுதுங்களா கைஸ், இதோ ஃபுல்லாக மசாலா. இந்த தட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த காரத்துக்கு வந்து ரைத்தா இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரைத்தா போட்டு பார்த்து சாப்பிட்டு சொல்லலாம் அப்படியே இருக்கேண்ணா. சில விஷயத்துக்கு மட்டும் இந்த 5-star 7-star ஒர்த்து தான். ஏன்னா இதோட அதுவும் பாருங்கள், அதுவும் ரைத்தாவில் இந்த ஆனியன் பாருங்கள் அப்படியே போட்டிருக்காங்க, ஒரு ஆனியன் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. அதுவும் 600 ரூபாய்க்கு இந்த பிரியாணின்றது ஒன் டைம் நம்ம ரெகுலராக சாப்பிட தேவையில்லை. எப்போயோ டைம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரெகுலராக சாப்பிட்றது வித்தியாசம் இருக்குது. நம்ம ரெகுலராக 100 ரூபாய் பிரியாணி நமக்கு ஓகே தான். அதுவும் உங்களுக்கு புரோட்டா செய்யமில்லை, வெஜிடேரியன் பிரியாணி சாப்பிட்டு ஃபீல் வேணும் அப்படின்னா நிறைய கடை இருக்குது. பட் ஒன் டைம் ட்ரை வேணால் நீங்கள் ஐடிசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சீரியஸ்லி நல்லா இருக்கு. ரைத்தாவோட சாப்பிட்டா இந்த ஃப்ளேவரே மாறுது, தயிர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது. இதை விட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வேகமாக ஏன் சாப்பிட்றேன்னு நினைக்க வேணாம், நமக்கு வேறு ஒர்க் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் வேறு எங்கேயாவது இந்த மாதிரி ஃபுட்டு வந்து எதாவது ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நமக்கு இன்ஸ்டாகிராம்லையும் வேறு கமெண்ட்லையும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அது இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அவங்க அப்டேட் பண்ணுறது என்ன சொல்கிறேன். இது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து குலோப் ஜாமுன் ரூபாய் சாப்பிட்றேன், அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன்.
ஃபஸ்ட்டு இது முடிச்சிடுவோம். பசிக் ம் இந்த மாதிரி ஒரு பிரியாணி வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடய சாப்பிட்ணும். நான் இங்கே சென்னையில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு இவர் ஃப்ரெண்டு ஜீவா, நம்ம எங்கே போனாலும் நமக்கு சென்னையில் வந்து ஃபுட்டு அவர் தான், நாமளும் அவர் தான் போவோம். அவர் சாப்பிட்டுட்டு நம்மளை தலையாட்டுவார். நம்மளோட எல்லா வீடுகளுமே அப்படி தான் பண்ணிட்டுருப்பார். அந்த மனுஷர் இல்லை, மேபி நம்ம ஆஃபீஸ்லாம் மாறுறதுனால இல்லை. பட் ஆனால் இப்போ இந்த பிரியாணி வந்து சாப்பிடும்போது நான் ஜீவா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஜீவா சேஸ். டோட்டலாக காலி. ஆனால் ஒரு ஆள் சாப்பிட்லாம் இந்த பிரியாணியை, அந்தளவுக்கு டேஸ்ட்டு ஒர்த்து தான். குவான்டிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் சாப்பிட்றதுனா குவான்டிட்டி இருக்குது. குவான்டிட்டி வந்து ரொம்ப இதுவாக இல்லை. என்ன சொல்கிறதுனா அதிகமாக தகட்ட அளவுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. குவான்டிட்டி ஒர்த்து. ஆனால் என்ன இந்த 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 மிளகா பச்சியோட இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு மூணு பீஸ் தான் தராங்க, மூணு நாலு பீஸ் தான் கொடுக்குறாங்க அதிகபட்சம். அது மாதிரி எதுவும் தரதில்லை. தெரிஞ்சு இந்த புதினா இந்த கொத்தமல்லி மேபி அந்த ஃப்ளேவரில் தான் பண்ணுறாங்க இருக்கிற பிரியாணியும். ஒரு க்ரீன் க்ரீனிஷாக ஒரு நல்லாயிருக்கு. நீங்கள் ரைத்தை வச்சு சாப்பிடும்போது நான் அப்பயே சொன்ன மாதிரி தான் அந்த டேஸ்ட்டு வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கல. எப்பவுமே இந்த பிரியாணி லவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரிஜினல் டேஸ்ட்டு உங்களுக்கு பிரியாணி கிடைக்கணும் எந்த கடையிலுமே. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கடைக்கு போய் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரைத்தா இல்லாமல் ரைத்தாவும் கத்திரிக்காவும் இல்லாமல் நீங்கள் கத்திரிக்காய் தொக்கம் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த கடையோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு தெரிய வரும். பட் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இந்த பிரியாணியோடது. ஒரே ஒரு சின்னதாக ஒரே ஒரு மைனஸ் என்ன பொறுத்தவரைன்னா ட்ரையாக இருக்குது. அதாவது எப்படின்னா ரைத்தா தொட்டு தான் சாப்பிட்டாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வராங்க. பட் ரைத்தா இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த ஒரிஜினல் டேஸ்ட் நம்ம மிஸ் பண்ணுவோம். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நான் எடுக்கலை, முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. இப்போ ரைத்தா மிஸ் பண்ண போனால் அது ஒரு கலரே மாறுது, தெரியுதுங்களா? அது இருந்து அந்த க்ரீனிஷ் இருந்தது கலர் மாறுது, டேஸ்ட் டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலே இருந்தது அந்த ஸ்வீட் டச்சிங். பட் ஆனால் எனக்கு வந்து பர்சனாக சொல்லப்போனால் எனக்கு இது பிடிக்காது. பட் ஏன்னா அப்படின்னா நம்ம சாப்பிட்ற குலோப்ஜாமோட இந்த குலோப்ஜாம் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்டெல்லாம் வரும். அந்த குலோப்ஜாமோட இது அப்படி தான் இருக்குது ஒரு மாதிரி, ஆனால் பயங்கர சாஃப்ட். தொட்டோன்னா உடையுது பாருங்க, பயங்கர சாஃப்ட். மேபி எனக்கு பிடிக்கல. குலோப்ஜாம் மாதிரி இல்லை, அதாவது ரொம்ப நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காகவே சில வந்து இந்த ஸ்டார்ஸ் ஹோட்டல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கணும், நல்லதாக கொடுக்கணும், குவாலிட்டியாக கொடுக்கணுன்ற பேரில் வந்து இந்த டேஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுங்கிறாங்க. பிரியாணி இட்ஸ் டெஃபினட்லி சொல்ல போனோம் அப்படின்னா 5க்கு வந்து 3.5 ரேட்டிங் நான் கொடுப்பேன். பட் என்னோட பெஸ்ட்டு நான் சொல்ல முடியும், நல்லாயிருக்கு. ஒரு விதமாக ஒரு சூப்பர் யூனிக்காக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களுமே அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக இருக்குதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் பிரியாணியோட ஃப்ரெண்டுக்கு, அது புரோட்டாசியம் வசதியில் வெஜிடேரியன் சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. மேக்ஸிமம் புரோட்டாசியம் முடியறதுக்குள்ள இந்த வீடியோ நமக்கு வந்துடும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோவுமே 1x1 உங்களுக்கு தெரியணும்னா நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, thank you guys.